இஸ்லாமிய கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும். இஸ்லாமிய கல்வியை கற்க ஆர்வமா? வீட்டு வேலையால், குழந்தை பராமரிப்பு மற்றும் பணிச்சுமையால் அதற்கு முடியாமல் இருக்கின்றதா? இஸ்லாமிய கல்வியை கற்க ஆஸ்பர் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இந்தியாவிலேயே அதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாகும். இஸ்லாமிய கல்வியில் பிஏ மற்றும் எம்ஏ படிப்பதற்கான 100% அரசாங்க அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் மற்றும் பிளஸ் டூ படிப்பதற்கும், குர்ஆன் சுன்னாவை கற்பதற்கான நவீன கற்றல் முறை. இஸ்லாமிய கல்வியை கற்பதால் உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். முழுமையான இஸ்லாமிய சூழல், கட்டாய ஹிஜாப் பேனல், சிறந்த மார்க்க அறிஞர்களை கொண்டு மாணவர்களுக்கு தர்பியா. மாணவர்கள் அரபு மொழியை கற்பதன் மூலம் கல்வி இறுதியில் குர்ஆனை அவர்களால் விளங்க இயலும் இன்ஷா அல்லாஹ். மார்க்க அறிஞர்களின் வழிகாட்டலில் தூய இஸ்லாமை கற்றுக்கொள்ளுங்கள். Women are not in the public, not in the face of the society, but they are the backbone of Islam and Islamic study from the day one. கருவிகளை வைத்து நாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கட்டாய கல்வியை, இறை கல்வியை, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தருகின்ற கல்வியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் என்கின்ற சிந்தனையில் தான் இன்றைக்கு சில மார்க்க அறிஞர்கள் தங்களுடைய முயற்சியை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முயற்சியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களில் ஒருவர் தான் நமது இந்த எஸ்பயர் காலேஜினுடைய நிர்வாகியாக, இயக்குநராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அப்துல் சலாம் மதனி அவர்களும் அவருடைய முயற்சி மாறாக இந்த கல்லூரியை துவங்கி அதன் மூலமாக நிறைய ஆண்கள் பெண்கள் படி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹுடைய மார்க்க கல்வியின் பாதையில் பயணம் செய்கிறாரோ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருக்கு சொர்க்கத்தின் பாதையை எளிதாக்குகிறாள் என்று. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய மார்க்க கல்வியை முறையான முறையில், சரியான வழியில், சிறந்த கல்வியாளர்களுடைய வழிகாட்டலில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அஸ்பர் என்று ஒரு கல்வி நிறுவனம் சென்னையில் துவங்கப்பட்டுள்ளது. ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியில் அல்லாஹுடைய மார்க்க கல்வியை சிறந்த முறையில், சிறந்த கல்வியாளர்கள் மூலமாக போதிக்க இந்த கல்வி நிறுவனம் தயாராக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கல்வி நிறுவனத்திற்கும் இதற்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்து அவர்களுடைய அமல்களை அங்கீகரிப்பானாக. 2-0 மரியாதை இருக்கா, 3-0 மரியாதை இருக்கா? இல்ல. அந்த 3-0 முன்னாடி ஒரு 1 போடுங்க, எவ்வளவு ஆச்சு? உங்களைதான் கேக்குறேன், எத்தனை ஆச்சு? 3-0 முன்னாடி ஒரு 1 போட்டா என்னங்க? 1000. இந்த பெண் மக்களுக்கு கல்வியை கொடுங்க. அந்த 1 அங்க இல்லை என்றால் இந்த 3-0 மரியாதை இல்ல, மரியாதை இல்ல. எனவே நாம் எடுத்திருக்க கூடிய இந்த முயற்சியில தயவு செய்து இந்த கல்லூரியை பயன்படுத்துங்க. இஸ்லாமிய பெற்றோருடைய பொறுப்பு அந்த தௌஹீதை கொடுத்து வளர்த்து வர வேண்டும். குர்ஆன் சுன்னா போதனையை கொடுத்து வளர்த்து வர வேண்டும். அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய ஆற்றல் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தகுதி என்ன, அவனுடைய அந்தஸ்து என்ன என்று அல்லாஹை பற்றிய இல்மை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்த்து வர வேண்டும். இந்த வேலையை செய்வதற்கு தான் இஸ்லாமிய பெற்றோர்கள். இந்த வேலையை செய்யக்கூடிய இஸ்லாமிய பெற்றோர்களாக நாம் இருக்கிறோமா? என் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கக்கூடாக நான் இருக்கிறேனா? குர்ஆன் கல்வியை கொடுக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேனா? குர்ஆனை கல்வியை கொடுக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேனா? சுபஹானல்லாஹ். ஆக பிள்ளைகளை பிள்ளைகள் நமக்கு சதக்கா ஜாரியா. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம், இந்த தீன், இதனுடைய மகத்துவத்தை, இதனுடைய அருமையை, இதனுடைய வேல்யூ, இதனுடைய மதிப்பை நாம் முதலிலே நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். இன்று மக்களுக்கு உலக செல்வத்தினுடைய மதிப்பு தெரிகிறது. ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய மதிப்போடு அறிந்து வைத்திருக்கிறார்கள். நன்றாக கவனமாக கேளுங்கள். ஒவ்வொரு பொருளையும், தாங்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய மதிப்போடு இன்றைய நமது சமுதாயம் அறிந்து வைத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய மார்க்கத்தை பற்றிய மதிப்பு எந்த அளவு உள்ளத்திலே நினைவோடு, அதாவது பசுமையாக இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால் அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். அதிலே மிக மிக இதனுடைய ஒரு முக்கியமான விஷயம் தான், நிறைய இஸ்லாமிக் ரிவைவல் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லையும் எப்படி சேர்க்கணாங்களா, ஒரு ஒரு தாய் அவங்க கரெக்டா இருந்து பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது 10 ஹுஃபாஸ் உருவாக்கியிருக்காங்க மாஷா அல்லாஹ். அது போல இன்னைக்கு லிவிங் எக்ஸாம்பிளா நிறைய பெண்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுக்கு நிறைய கூலி, நற்கூலி தர வேண்டும் என்ற நேரத்தில் பிரார்த்திக்கின்றோம்.
அதை முறைப்படி கல்வியிலே முறையான கல்வியின் மூலம் கிடைக்கும் போதுல இன்னும் அதனுடைய வீரியம் தாக்கம் மக்களுக்கு போய் சேர்வதற்கு மிகவும் உதவியா இருக்கும். அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் உங்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த ஆன்லைன் யூனிவர்சிட்டிலையும் அதே போல அஸ்பேருடைய ஆஃப்லைன் கேம்பஸ்லையும் ஒவ்வொருவரும் இணைந்து அதில் பயன்பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. பதிவு செய்யுங்கள் www.aspercollege.co அல்லது அழையுங்கள் 9940348823 சென்னை மற்றும் பெங்களூரில்.